தமிழ் திரையுலகின் குணச்சித்திர நடிகர் பீலி சிவம் நேற்று உடல்நலக் குறைபாட்டால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 80. பிஎல் சின்னப்பன் என்ற நடிகர்தான் பீலி சிவம். 1938 5ஆம் தேதி பிறந்தார். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைத்துறையிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார். இளமையில் சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் முன்பாக நாடகங்களில் நடித்திருக்கிறார். 1995 தமிழக அரசு நாடகத்துறையில் இவருக்கு சிறந்த நடிகருக்கான கலைமாமணி விருது வழங்கியுள்ளது. தூரத்து இடிமுழக்கம் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் பீலி சிவம். மேலும் நடிகர் விஜயகாந்துடன் விருத்தகிரி வரை பல படங்களில் நடித்திருக்கிறார். முகமது பின் துக்ளக், அபிமன்யு, தங்கப்பாப்பா போன்ற பழைய ஹிட் படங்களில் நடித்த இவர் பிற்காலத்தில் சின்ன திரையிலும் வளம் வந்தார். உறவுகள் போன்ற புகழ்பெற்ற சீரியல்களிலும் நடித்திருக்கிறார். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர். இவர் 2009 தமிழ்நாடு அரசின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர். 1995 தமிழக அரசு இவருக்கு நாடகத்துறையில் சிறந்த நடிகர் என்ற கலைமாமணி பட்டத்தை அளித்திருக்கிறது. சிறிது காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பீலி சிவம் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார். இவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இறந்த பீலி சிவத்தின் உடல் வேலூரிலிருந்து இன்று அதிகாலை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.